example 2.13 represent root 9.3 on a number line. எப்படி வந்து ஒரு irrational number நம்ம number lineல represent பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலையும் நல்ல பென்சில ஷார்ப் பண்ணி வச்சிட்டு ஒரு லைன் ஒன்னு டிரா பண்றோம். லைனுக்கு எந்த மெஷரும் இல்ல. நீங்கலாம் ஒரு லைன் எவ்வளவு மெஷர்மென்ட்லாம் போட்டுக்கோங்க. இத A ன்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ A ல இருந்து பாத்தீங்கன்னா 9.3 9.3 ல கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது B. அதே மாதிரி B ல இருந்து கரெக்ட்டா 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கறோம். B ல இருந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட நம்ம C ன்னு எடுத்துக்கறோம். இப்போ இந்த AC க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்ணப் போறோம். மோர் தென் ஹாஃப். A ல இருந்து C க்கு மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு காம்பஸ் எடுத்து ஏசிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா இந்த லைன் செக்மெண்ட்டை அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரை வந்து 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்க போகுது. ஸோ இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்னா நம்ம ஒரு முக்கால் வாசி எடுத்துக்க போகிறோம். அதுதான் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான். எடுத்து ஏயில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி அந்த அளவை மாற்றாமல் சியில் வச்சு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க்கு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த லைனை வந்து ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர்னா ஓன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஓஏ ஆர் ஓசி ஏதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவல் மெஷர் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஓலேருந்து ஏ வரைக்கும் மெஷர் பண்ணிக்கிறேன். ஏஓ எடுத்தாலும் சரி ஓசி எடுத்தாலும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான். எடுத்துட்டு காம்பஸை ஓல வச்சுக்கிறோம். ஓல வச்சு ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ண போறோம். ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பியில் வச்சு என்ன செய்யறோம்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட போறோம். இதுக்கு ஆர்க் யூஸ் பண்ணியும் போடலாம். நான் உங்களுக்கு ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். பி இதாக இருக்கு பார்த்தீங்களா, பியில் கரெக்டாக ப்ரொட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைன் மேலே இந்த லைன் இருக்கணும். பி பாயிண்டில் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கணும். 90 டிகிரி மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பாயிண்ட் இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்கேல் எடுத்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு டி. இப்போ ஓலேருந்து இந்த டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓலேருந்து இந்த டியை ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா அந்த பியிலிருந்து டி இதை மெஷர் பண்ணுங்கள். பியிலிருந்து டியோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பியில் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க் போடுங்க. இதுக்கு பேர் என்னென்னா இ. ஸோ இப்போ நமக்கு ரூட் 9.3 ஆன்சர் வேணும் இல்லையா. இந்த பிடியோட லென்த்து தான் நமக்கு ரூட் 9.3. இந்த பிடியோட டிஸ்டன்ஸும் பியிலேருந்து இயோட டிஸ்டன்ஸும் நமக்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ரூட் ஆஃப் 9.3 இதெல்லாம் இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.